ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் டிஎல்எட் பயிலக்கூடிய ஆசிரியர்கள் அனைவருக்கும் பல பயனுள்ளதை வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். நாளைக்கு வந்து நமக்கு வந்து எக்ஸாம் 5:08 வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணப்பாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறக்க, இது முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் யூனிட் வைஸ் பிளாக் வைஸ் எல்லாமே உங்களுக்கு செலக்டட் எம்சிக்யூஸ் 5 மார்க் 10 மார்க் எல்லாமே அப்டேட் பண்ணியிருந்தோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஒரு சின்ன கின்ஸு, நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு சின்ன கின்ஸ் கொடுத்துருக்கோம். அதாவது எம்சிக்யூஸ் மேக்ஸிமம் நீங்கள் எம்சிக்யூஸ் வந்து அதிகமாக எழுதணுன்றக்காக தான் இந்த மாதிரி வந்து பாயிண்ட் ஒன் பண்ணி உங்களுக்கு வந்து ரிவிஷன் வந்து செலக்டட் எடுத்து அப்டேட் பண்ணிருக்கோம். அது இல்லாமல் நீங்கள் 5 மார்க் 10 மார்க் அப்டேட் பண்ண எழுதக்கூடிய அளவுக்கும் இதில் வந்து நாங்கள் நோட்ஸ் கொடுத்துருக்கோம், டிப்ஸ் கொடுத்துருக்கோம், கின்ஸ் கொடுத்துருக்கோம், சரிங்களா? இதை நீங்கள் வந்து 1 or 3 times நீங்கள் பார்த்து கேட்டாவே போதும், கண்டிப்பாக நீங்கள் 5:08 வந்து நல்ல மார்க் எடுக்கலாம். குறைந்தது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அந்த எல்லா எம்சிக்யூஸ் நீங்கள் உங்களால் அட்டன் பண்ண முடியும். அதே மாதிரி 5 மார்க் 10 மார்க் எதாக இருந்தாலும் உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ணக்கூடிய வகையில் தான் நான் வந்து உங்களுக்கு ரிவிஷன் கொஸ்டின் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி ரிவிஷன் கொஸ்டின், எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கின்ஸ் ஆன்சர் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. இது வந்து நீங்கள் 1 or 2 times ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கேளுங்கள், கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு பயனுள்ளதாக அமையும். வீடியோக்குள்ளே போகிறோம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்பில் டிஎல்எட் சம்மந்தமாக அப்டேட் பண்ணுற வீடியோலாம் உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும். ஃபஸ்ட் க்வெஸ்சன், ஆரோக்கியம் என்பது ஒரு உயிரியின் டேஷ் மற்றும் டேஷ் அளவிலான அதனுடைய ஒவ்வொரு நலம் சார்ந்த குறிப்பாகும், நுண்ணிய மற்றும் பெரிய. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து கொஸ்டின் ரீட் பண்ணி டக்குனு ஆன்சர் ரீட் பண்ண வச்சுருவோம். நீங்கள் வந்து நீங்கள் பார்க்கணும் கூட இல்லை, நீங்கள் ஹெட்ஃபோன் மாட்டி கேட்டாவே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் இதை ஈஸியாக அப்சர்வ் பண்ண முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இது ஏன் கேட்டிங்க அப்படின்னா வந்து நீங்கள் எக்ஸாம் வந்து நமக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, அதனால் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இதை கேட்டாவே நீங்கள் போதும், கண்டிப்பாக நல்லா மார்க் எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் உங்களுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கோம், தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே. தமிழ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஎல்எட் தமிழ்னு சொல்லி நம்ம பிளேலிஸ்ட்டில் போங்க, இங்கிலீஷ் மீடியம் படிக்க போனால் அது இங்கிலீஷ் டிஎல்எட் படிக்கக்கூடியவங்களுக்கு இங்கிலீஷ் அது தனியாக பிளேலிஸ்ட் நாங்கள் போட்டிருக்கோம். அதை நீங்கள் ஸ்டடி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 5:08, 5:09, 5:09 மூணு சப்ஜெக்ட்டுமே வந்து நம்ம ஒவ்வொரு யூனிட் வைஸாக இருக்குது அப்டேட் பண்ணி இந்த வீடியோ எல்லாமே அதில் இருக்குது. இதை பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு ரிவிஷன் வந்து ஃபஸ்ட் ரிவிஷன் வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம் ஃபுல் அண்ட் ஃபுல், அது வந்து எம்சிக்யூஸ் தான். அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோ நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம், நம்ம அதையும் போய் பாருங்கள். இல்லை அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். இல்லைனா வீடியோ எண்டில் நாங்கள் கொடுக்குறோம், அதையும் நீங்கள் ஸ்டடி பண்ணிங்க. ஏன்னா வந்து 5:08 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 questions மேலே உங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு கொஸ்டின் வித் ஆன்சர் நாங்கள் அப்டேட் பண்ணிக்கோம். இதை நீங்கள் 200 நீங்கள் ரீட் பண்ணி ஸ்டடி பண்ணால் மட்டுமே போதும், கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க் எடுக்கணும், ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். செகண்ட் க்வெஸ்சன், உடல் நலத்தை பராமரிப்பதற்கு பயன்படும் ஏதேனும் 4 முக்கியமான காரணிகளை கூறுக. சமச்சீரான வாழ்க்கை முறை, மனநலம், ஊட்டச்சத்து, சத்தான உணவு. 3rd question, உடல் வளர்ச்சி மட்டுமே மனிதனின் ஆரோக்கியம், சரியா தவறா? தவறு. 4th question, ஆரோக்கியமான மனவளர்ச்சி என்பது சூழ்நிலைக்கேற்றவாறு எண்ணங்களை வெளிப்படுத்துதல் மட்டுமே, சரியா தவறா? தவறு. 5th question, நல்ல மனவளர்ச்சியானது மனிதர்களின் டேஷ் மற்றும் டேஷ் வெற்றிக்கு முக்கிய வழிவகிக்கிறது. உறவுகளின் மற்றும் ஆரோக்கியத்தின் வெற்றிக்கு முக்கிய வழிவகிக்கிறது. 6th question, ஒரு குழந்தையின் மனநலத்தை தீர்மானிக்கும் காரணிகள் யாவை? திறனாய்வு சிந்தனை, பிரச்சனைகளுக்கு தீர்வு காணல், படைப்பாற்றல் திறன், கல்வி மற்றும் கற்றலின் குறிக்கோள், மாற்றத்தை ஏற்படுத்தக்கொள்ளும் திறன், வளங்களை பயன்படுத்தும் திறன், சவால்களும் மனநிலையும். 7th question, ஆரோக்கியம் இல்லாதவன் வெற்றியை நோக்கி செல்ல டேஷ் இருக்காது மற்றும் டேஷ் முடியாது, உந்துதல் இருக்காது, திருப்தி அடைய முடியாது. 8th question, நலக்கல்வி மற்றும் கல்வி கற்றலுக்கு இடையே உள்ள தொடர்பு, ஆரோக்கியம் இல்லாதவர்கள் பள்ளி படிப்பில் திறன் குறைந்த ஆரோக்கியம் இல்லா இளம் பருவத்தினர் ஆவர், கல்வி அறிவு உள்ள குடும்பத்தில் பள்ளி படிப்பும் ஆரோக்கியமும் நிறைந்திருக்கும், கூடுதலான கல்வி அறிவானது ஆரோக்கியத்தை நேரடியாக மேம்படுத்தும். 9th question, ஆரோக்கியம் பள்ளி திட்டமாம் டேஷ் ஆண்டு 1940 தொடங்கப்பட்டது. MCD, மும்பை கார்பரேஷன் டிபார்ட்மெண்ட். 11th question, பள்ளியில் நீரை சுத்திகரிக்கும் முறைகள் பற்றி குறிப்பிடுக, கொதிநிலை, வடிகட்டுதல், குளோரின் மாத்திரைகள், சுத்திகரிப்பு முறை. 12th question, ஒரு குழந்தை எப்பொழுதெல்லாம் கை கழுவுதல் வேண்டும், உணவிற்கு முன்னும் பின்னும், விலங்குகளை தொட்ட பிறகும், குப்பைகளை வீசும் பொழுதும், விளையாடும் போதும், தும்மல் இருமல் கழிவறைகளை உபயோகிக்கும் பொழுதும். 13th question, மூடிய வடிகால் விபத்தினை தவிர்த்தல், குழாய்களை சரி செய்தல், நீர் வடிதலை தடுத்தல்.
நோய் தடுப்பு முறை பயன்படுத்துதல், கொசு முட்டையிலிருந்து தவிர்த்தல், தினசரி தூய்மை, அடைப்பை தவிர்த்தல். 14 கொஸ்டின், வகுப்பறை சுவர் டேஷ் வண்ணங்களை பெற்றிருக்க வேண்டும், மென்மையான வண்ணங்களை பெற்றிருக்க வேண்டும். 15 கொஸ்டின், டேஷ் பிரச்சனைகள் உள்ள குழந்தைகளுக்கு ஏற்ற வகையில் அதிக மின் விளக்குகள் அமைத்திருத்தல் வேண்டும், மாற்றியமைத்தல் பிரச்சனைகள் உள்ள குழந்தைகளுக்கு. 16 கொஸ்டின், பழுதடைந்த மின்சார கம்பிகளை வயர் டேஷ் உடனே புதுப்பிக்க வேண்டும், பார்த்த உடனே புதுப்பிக்க வேண்டும். 17 கொஸ்டின், காற்றோட்டமான வகுப்பறைக்கு ஏற்ற எளிய வழிமுறைகள் யாவை? ஜன்னல்கள். ஏன் கிராமப்புறங்களில் காற்றோட்ட பிரச்சனைகள் இல்லை? அவர்களுடைய வகுப்பறை கூடாரம் அல்லது திறந்தவெளி. 19 கொஸ்டின், எழுத்து வேலை, கரும்பலகை நன்றாக பார்க்கும் வகையில் ஒவ்வொரு குழந்தையின் பெற்றிருக்க வேண்டும். 20 கொஸ்டின், மதிப்பீடு, மாணவர்கள் செயல்பாடுகளுக்கு ஏற்ற இடைவெளி இடங்களை ஆசிரியர்கள் ஏற்படுத்தி இருக்க வேண்டும். 21 கொஸ்டின், பிரச்சனைக்கு உரியவர்கள், மாணவர்களின் செயல்பாடுகளை கண்காணிக்கும் வகையில் ஆசிரியர்கள் அருகில் அமர்வு இருத்தல் வேண்டும். 22 கொஸ்டின், டேஷ் சத்து தானியங்களில் அதிகமாக இருக்கிறது, கார்போஹைட்ரேட். 23, காய்கறிகளில் டேஷ் சத்து அதிகமாக இருக்கிறது, வைட்டமின்கள். முழுமையான உணவு என்பது பால். 25 கொஸ்டின், தேநீர் மற்றும் டேஷ் நமக்கு பானத்தை கொடுக்கின்றது, காஃபி. முட்டையானது நேரடியாக டேஷ் நமக்கு கோழி மற்றும் டேஷ் இருந்து கிடைக்கிறது, வாத்து, வான்கோழி. தேனீக்களிலிருந்து டேஷ் கிடைக்கிறது, தேன். 28 கொஸ்டின், பெரியமை, பார்த்தீங்கன்னா எல்லாமே அதனுடைய அறிகுறிகள். பெரியமை, தலைவலி, காய்ச்சல், வாந்தி, சிறு கொப்பளங்கள், கக்குவான் இருமல், மிதமான காய்ச்சல், வறட்டு இருமல், தட்டமை காய்ச்சல், இருமல் மாதிரியான கொப்பளங்கள். 29 கொஸ்டின், எப்பொழுதும் குடிநீரை காய்ச்சி வைத்தல், சரியா தவறாங்க பாங்க கூற்று, சரி. சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்தல் வேண்டும், சரி. இருமும் போது கைக்குட்டையை பயன்படுத்தக்கூடாது, தவறான கூற்று, அதனால் தவறு. சாப்பிடுவதற்கு முன் கைகளை கழுவுதல் தேவையில்லை, தவறு. சாப்பிடுவதற்கு முன் கை கழுவ வேண்டும். தண்ணீரை மூடாமல் வைக்க வேண்டும், தவறு, மூடி வைக்க வேண்டும். 34 கொஸ்டின், குழந்தைகளுக்கு தற்காப்பு முறையை கற்றுத்தருதல், சரி. நிட்ரல் டேஷ் கமா டேஷ் ஆகியவை அடிப்படை தோரணைகளாகும், அமர்தல், படுத்தல். 36 கொஸ்டின், முதுகெலும்பு பகுதி பக்கவாட்டில் வளைந்திருத்தல் டேஷ் ஆகும், ஸ்கோலியோயோசிஸ். 37 கொஸ்டின், பாதப்பகுதியில் வளைவு தன்மை இல்லாமல் இருப்பது தட்டை பாதம். 38 கொஸ்டின், உடல்நல குறைபாடுடைய மாணவர்களுக்கு டேஷ் டேஷ் மற்றும் டேஷ் ஆகியோர் ஒரு இணைப்பு பாலமாக செயல்படுகிறார்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், பள்ளி சுகாதார பாதுகாப்பு அலுவலர்கள், இந்த மூன்று பேரும். உடல் பரிசோதனை, உடல் பரிசோதனை என்றால் என்ன? மருத்துவர் குழுவினரால் சளி, இருமல், காய்ச்சல் போன்ற நோய்களுக்கு உடல் பரிசோதனை நடைபெறுகிறது. உடல்நல மதிப்பீடு, மாணவர்களின் உயரம் மற்றும் எடை அளவிடுவதே உடல்நல மதிப்பீடாகும். தடுப்பூசி, டிப்தீரியா மற்றும் டெட்டானஸ், அதான் தடுப்பூசி. இலவச மருத்துவம், உடல் பலவீனம், இரத்த சோகை, குடற்புழு நீக்க மருந்து மற்றும் கால்சியம் மாத்திரைகள். உடல்நலம், மனநலம் மற்றும் நல்ல குடியுரிமை, இவை இரண்டிற்கும் ஒரு நாணயமாக, ஒரு நாணயத்தின் இரு பக்கமாக அமைய வேண்டும். 44 கொஸ்டின், உடல் கல்வி மற்றும் உடல்நல கல்வி இன்றைய சூழ்நிலையில் ஆரோக்கியமான வாழ்வதற்கு இன்றியமையானது. 45 கொஸ்டின், உடல்நல குறைவு மாணவருடைய கற்றல் திறன்களையும் நடத்தையும் மனநிலையையும் பாதிப்படைய செய்கிறது. இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை ரீட் பண்ணும்போதே நாங்கள் என்ன சொல்கிறோம்ன்றதையும் கேளுங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆரோக்கியமாக வாழ்வதற்கு, சரிங்களா? இதில் வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த வேர்ட் ஃபார்மட்டு கண்டிப்பாக கொஞ்சம் சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்குது. அதே மாதிரி பாதிப்படைய செய்கிறது, சரிங்களா, செய்கின்றன. இது மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக், அதனால் நீங்கள் நாங்கள் என்ன சொல்கிறோம் பார்த்து கேளுங்க. அப்போ தான் வந்து அதில் ஏதாவது உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் அப்சர்வ் பண்ண முடியும். 46 கொஸ்டின், நல்ல குடிமகனுக்கான தகுதிகள்,
உண்மை பேச வேண்டும், மற்றவர்களை மதிக்க வேண்டும், கவனமாக அக்கறையுடன் இருக்க வேண்டும், பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும், தைரியமாக இருக்க வேண்டும். 47 க்வெஸ்சன். முதல் உதவி அளிப்பதற்கான குறிப்புகள். தீக்காயங்கள், ஃபர்னால் கிரீம், அதாவது பார்த்தீங்கன்னா என்னென்ன என்னென்ன ஏற்பட்டுச்சுன்னா அது வந்து முதலுதவி எப்படி செய்யலாம் அப்படின்ற மாதிரி. நீரில் மூழ்குதல், அரை மணி நேரம் செயற்கை சுவாசம் அளிக்கப்பட வேண்டும், மயக்கமடைதல், நசுங்கிய வெங்காயத்தை அல்லது அமோனியம் கார்பரேட், நாய்க்கடி, டெட்டனால் தடுப்பூசி மற்றும் நோய் எதிர்ப்பு மருந்துகள் கொடுக்கப்பட வேண்டும், பாம்பு கடி, துணியால் இருக்க கட்ட வேண்டும், விஷ மருந்துதல், குழந்தையை வாந்தி எடுக்க செய்ய வேண்டும், பிறகு பால் அல்லது டீ கொடுக்க வேண்டும். 51 க்வெஸ்சன். எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கும் பகுதியில் அடியில் டேஷ் வைத்து கட்ட வேண்டும், சிம்புகள். 52 க்வெஸ்சன். தசைப்பிடிப்பு ஏற்பட்ட பகுதியில் வீக்கம் மற்றும் வலி குறைவதற்கு டேஷ் துணியில் சுற்றி வைக்க வேண்டும், பனிக்கட்டியை. 53 க்வெஸ்சன். உடற்கல்வியில் நோக்கம். மாணவர்கள் உடலை வளர்ப்பது, மாணவர்கள் சமூகத்தில் சிறப்பாக செயல்பட வைப்பது, நலமான மனவெளிர்ச்சி. இது பார்த்தீங்கன்னா மேலே கூறிய அனைத்து 3 ஆப்ஷன் கரெக்டு, அதனால் வந்து 4 ஆப்ஷன் அனைத்தும். 54 க்வெஸ்சன். கீழே கொடுக்கப்பட்டவைகளில் எது உடற்கல்வியின் பண்பு? போட்டியில் பங்கேற்க, நேர்மறை மனப்பான்மை வளர்க்க, வலிவாங்கும் எண்ணத்தை மாணவர்களிடம் வளர்க்க, தனிப்பட்ட திறன்களை வளர்க்க. 55 க்வெஸ்சன். உடல் செயல்பாடுகள் மற்றும் பொருத்தமான வாழ்க்கை முறையை தேர்வை நலமாக வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். 56 க்வெஸ்சன். பள்ளி சூழல் மாணவர்களின் மனப்பான்மை, விருப்பம் மற்றும் நடத்தையை பெருமளவில் பாதிக்கின்றன. 57 க்வெஸ்சன். குழந்தைகளுக்கு உடற்கல்வி கற்பிப்பது என்பது விளையாட்டு. 58 க்வெஸ்சன். குழந்தைகளுக்கு உள்ளார்ந்த ஆர்வம் அவர்களின் நடத்தையை பொறுத்து அமைகிறது. 59 க்வெஸ்சன். உடற்கல்வியின் நோக்கமானது மாணவர்களை வாழ்நாள் முழுவதும் புத்துணர்ச்சியோடு இருக்க செய்திருதல். 60 க்வெஸ்சன். விளையாட்டில் அர்ப்பணிப்புடன் பயிற்சி செய்பவர்கள் எப்போதும் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடப்பர். 61 க்வெஸ்சன். விளையாட்டை ஒரு ஆன்மீக பணியாக கருதி பயிற்சியில் சிறப்பாக ஈடுபடுவார்கள், அவர்களுக்கு வெற்றி தோல்வி எல்லாமே ஒன்றுதான். 62 க்வெஸ்சன். தொழில் ரீதியான உடற்தகுதி 5 கூறுகளை உள்ளடக்கியுள்ளது. தாங்கும் உறுதி, வலிமை, நெகிழ்வுத்தன்மை, வேகம், நரம்பு தசை ஒருங்கிணைவு. 63 க்வெஸ்சன். நாம் உடற் செயல்பாடுகளை ஒரு குறிப்பிட்ட டேஷ் மற்றும் டிராஷ் தொடர்ச்சியாக செய்யும்போது நமக்கு நுரையீரல் வேகமாக, இதயம் சிறப்பாகவும் செயல்படுகிறது, நேரம் மற்றும் தீவிரத்தன்மையுடன். ஆளுமை வளர்ச்சியானது ஒருவரிடத்தில் டேஷ் மற்றும் டேஷ் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது, அகம் மற்றும் புறத்தை. 65 க்வெஸ்சன். மன வலிமை என்பது ஞாபக சக்தியை வளர்ப்பதற்கு, முடிவெடுப்பதற்கும் மற்றும் காரண காரிய திறமை வளர்ப்பதை இலக்காக கொண்டவர்களுள்ளது. 66 க்வெஸ்சன். மனவளர்ச்சி சமநிலை என்பது மனவளர்ச்சி கட்டுப்படுத்துதல் மற்றும் ஒழுங்குபடுத்துதலாகும். சமூக ஏற்புடைமை என்பது ஒரு குழுவுடன் இணைந்து செயல்படும் தன்மையே சமூக ஏற்புடைமை எனப்படும். 66 க்வெஸ்சன். உடற்தகுதி என்பது ஒருவரிடத்தில் ஏற்படக்கூடிய எதையும் சிறப்பாக எதிர்கொள்ளும் தன்மை, வேகம், வலிமை ஆகியவற்றை வளர்க்கிறது. பள்ளியில் உடற்கல்வி கற்பிப்பதன் மூலம் டேஷ் மற்றும் டேஷ் முறையை தொடர உதவுகிறது, புத்துணர்ச்சி மற்றும் நலமாக வாழ்க்கை. 70 க்வெஸ்சன். உடற்கல்வி திட்டம் மூலமாக மாணவர்களுக்கு டேஷ் தெரிந்து கொள்ள முடிகிறது, நலமாக வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை. 71 க்வெஸ்சன். அணிநடை பயிற்சியின் மூலம் டேஷ் மற்றும் டேஷ் ஆகிய நற்புணர்வுகள் வளர்க்கப்படுகின்றன, ஒழுங்கு, கட்டுப்பாடு, கீழ்ப்படிதல். 72 க்வெஸ்சன். காலை வழிபாட்டில் கூட்டமானது ஆசிரியர்கள் மாணவர்களின் டேஷ் ஒரு முக்கிய காரணியாக விளங்குகின்றனர், நேரம் தவறாமல் ஒழுங்குபடுத்தப்படுவதற்கான காரணிகளாக அமைகின்றன. 73 க்வெஸ்சன்.
டேஷ் மற்றும் டேஷ் காரணங்களுக்காக தளர்வு நிலை பயிற்சிகள் அவசியமானது. உடல் மற்றும் மன ரீதியான டேஷ் என்ற வார்த்தையானது அத்தலான் என்ற கிரேக்க சொல்லிலிருந்து பிறந்ததாகும். அத்லெட்டிக் என்பது அத்தலான் என்ற கிரேக்க மொழியிலிருந்து உருவானது. 75 அத்தலான் என்ற சொல் பொருள் போட்டியிடு அல்லது போட்டி. 76 தடகள போட்டியினை அறிமுகப்படுத்த ஆண்டு 1849 அறிமுகப்படுத்தப்பட்ட இடம் வந்து லண்டன். 1866 நடைபெற்ற தடகள போட்டி தான் நவீன காலத்தில் நடைபெற்ற முதல் தடகள போட்டியாகும், பிரிட்டிஷ் சாம்பியன்ஷிப். பிரிட்டிஷ் சாம்பியன்ஷிப் நடைபெற்ற ஆண்டு 1866. 78 ஏதென்ஸில் நடைபெற்ற முதல் நவீன கால ஒலிம்பிக் போட்டி தொடங்கப்பட்ட ஆண்டு 1896. 1896 டேஷ் நடைபெற்ற முதல் நவீன ஒலிம்பிக் போட்டியாகும், ஏதென்ஸில் நடைபெற்ற முதல் ஒலிம்பிக் போட்டியாகும். 79 தடகள போட்டியின் ஓட்டப்போட்டிகள் தடப்போட்டிகள் டேஷ் ஓட்டப்போட்டிகள் குறுகிய தூர ஓட்டப்போட்டிகள். இதில் வந்ததுன்னா 3 types ஆஃப் சென்னு கேட்குறாங்க. குறுகிய தூர ஓட்டப்போட்டிகள், நீண்ட தூர ஓட்டப்போட்டிகள், இடைதூர ஓட்டப்போட்டிகள். தடகள போட்டியின் வகைகள் குறுகிய, நீண்ட தூரம், இடைதூரம். 80 குறுகிய தூர ஓட்டப்போட்டிகள் 100 meters, 200 meters, 400 meters, 100 meters தடை ஓட்ட போட்டி, 110 meters தடை ஓட்டம், 4.100 அஞ்சல் ஓட்டம் மற்றும் 4.400 அஞ்சல் ஓட்ட போட்டிகள். குறுகிய தூர ஓட்ட போட்டியின் வகைகள் அதனுடைய அளவு எவ்வளவு? 80 தூர ஓட்ட போட்டிகள் வந்து அதனுடைய தூரம் எவ்வளவுன்னு கேட்டால் 800 meters மற்றும் 1500 meters. நீண்ட தூர ஓட்ட போட்டியினுடைய தூரம் எவ்வளவு? 3000 meters, 5000 meters, 10000 meters, 30000 meters. கிராஸ் கண்ட்ரி மாரத்தான் ஓட்டம் போட்டி 12 kilometers, 195 meters. மாரத்தான் 42.195 அணுகுதல் தாண்டி ஒரு வருத்தல் டேஷ் 1 inch நீளமும் 102 எடையும் கொண்ட மரக்கட்டை உருளையை குறிக்கிறது. அணுகுதல் தாண்டி ஓடி வருதல் பார்த்தீங்கன்னா 1 inch நீளமும் 102 எடையும். இறகுபந்து விளையாட்டாளர்கள் 1877 பிரிட்டிஷ் அலுவலர்களால் இந்தியாவில் முதன் முதலில் விளையாடப்பட்டதாக நம்பப்படுகிறது. இறகுபந்து விளையாட்டு வந்து இந்தியாவில் முதன் முதலில் விளையாடப்பட்ட ஆண்டு 1877. 87 பன்னாட்டு இறகுபந்து கழகமானது டேஷ் உருவாக்கப்பட்டது 1937 உருவாக்கப்பட்டது. 1934 உருவாக்கப்பட்டது பன்னாட்டு இறகுபந்து கழகமானது. 88 பஞ்சாப் மாகாணத்தில் முதல் இறகு பந்து விளையாட்டுப் போட்டி நடைபெற்ற ஆண்டு 1929. இறகு பந்து ஆடுகளமானது மொத்தம் அகலம் வந்து 6.1 meters, அதாவது 20 inches. ஒற்றையர் ஆடும் ஆடுகளத்தின் அகலம் 1.18 meters, அதாவது 17 inches. ஆடுகளத்தின் மொத்த நீளம் 13.4 meters, அதாவது 44 inches ஆகும். 90 இறகு பந்து விளையாட்டில் 21 வெற்றி புள்ளிகள் எடுக்கும் வரை விளையாட வேண்டும். துவக்க காலத்தில் 15 வெற்றி புள்ளிகளாக இருந்தது. ஒரு போட்டியின் வெற்றி 3 ஆட்டங்களாக கொண்டு தீர்மானிக்கப்படுகிறது. 91 கையுந்து பந்து விளையாட்டில் 1895 அமெரிக்காவை சேர்ந்த வில்லியம்ஸ் ஜி மோர்கன் என்பவர் துவங்கி வைத்தார். கைப்பந்து விளையாட்டுப் போட்டியானது தொடங்கப்பட்ட ஆண்டு 1895. தொடங்கி வைத்தவரின் பெயர் வில்லியம்ஸ் ஜி மோர்கன். வில்லியம்ஸ் ஜி மோர்கன் எந்த நாட்டை சேர்ந்தவர்? அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவர். 1951 டேஷ் நிறுவப்பட்டது. இந்திய கையுந்து பந்து கழகம் ஆரம்பிக்கப்பட்டது. இந்திய கையுந்து பந்து ஆரம்பிக்கப்பட்ட வருடம் ஆண்டு வந்து 1951. 93 பன்னாட்டு கைப்பந்து கழகம் துவங்கப்பட்ட ஆண்டு 1947. 1947 தொடங்கப்பட்ட கழகத்தின் பெயர் பன்னாட்டு கையுந்து பந்து.
94 முதல் பன்னாட்டு கைவிந்து பந்து போட்டிகள் டேஸ் நடைபெற்றது. பராகுவேயில் நடைபெற்ற முதல் போட்டி கையுந்து பந்து. 95 கொஸ்டின், ஒலிம்பிக் போட்டிகளில் கையுந்து பந்து நடைபெற்ற ஆண்டு 1964. ஒலிம்பிக் போட்டிகளில் கையுந்து பந்து 1964 ஆண்டு நடைபெற்ற இடம் டோக்கியோ. 96 கொஸ்டின், இந்தியாவில் தோன்றிய விளையாட்டு கபடி ஆகும். கபடி வந்து ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1952. நிறுவப்பட்டது வந்து 1978 ஆசிய கபடி கட்டமைப்பு தொடங்கப்பட்டது. 97 கொஸ்டின், கபடி 4000 ஆண்டு பழமையான விளையாட்டு. 4000 ஆண்டுகள் பழமையான விளையாட்டு கபடி. 98 கொஸ்டின், டேஷ் என்பது இந்தியாவில் தோன்றிய கலையாகும். யோகா, சில சான்றோர்களும் யோகா 5000 ஆண்டுகளுக்கு முன்பு பழமை வாய்ந்தது என்று, சில சிக்கலான யோகா தோற்றங்களை கிமு 3000 ஆண்டுகளாகவே இருப்பதாகவும் கண்டுபிடிக்கப்பட்டது. 99 கொஸ்டின், யோகா என்ற சொல் சமஸ்கிருத வார்த்தையானத யுஷ் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. யுஷ் என்பதன் யுஷ் என்ற சமஸ்கிருத வார்த்தையின் பொருள் யோகா. 100 கொஸ்டின், யோகாவின் 8 நிலைகள். இயமம், நியமம், ஆசனம், பிரணயானம், பிரத்தியனுசாரம். இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து தாரணை, தியானம், சமாதி, இதெல்லாமே வந்து யோகாவினுடைய 8 நிலைகள். இந்த பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு வந்து மொத்தம் 200 கொஸ்டின் மூலம் நம்ம வந்து 508 உங்களுக்கு கொஸ்டின் வந்து ஆன்சரோட வந்து ரிவிஷன் அப்டேட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் பார்ட் வந்து முன்னாடி அப்டேட் பண்ணியிருந்தோம். அது பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட எண்டில் வந்து அந்த லிங்க் கொடுக்குறோம். அதே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 508 உடைய அனைத்து கொஸ்டின், அனைத்து யூனிட் எல்லா பிளாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MCQs 2 mark, 5 mark, 10 mark எல்லாருக்கும் கொஸ்டின் வித் ஆன்சர் நம்ம அப்டேட் பண்ணிக்குவோம். நம்ம சேனல் போனமே நீங்கள் பிளேலிஸ்ட் போனீங்க அப்படின்னா டீலெட்டுக்குன்னு தனியாக நம்ம வந்து பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம். இங்கிலீஷ், தமிழ் ரெண்டுக்கு தனித்தனியாக இருக்குது. அதை நீங்கள் போய் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் நல்லபடியாக எழுதலாம். கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள தகவலாக தான் இருக்கும். எல்லாம் உங்களுக்கு PDF உங்களுக்கு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஆன்சர் எடுத்து அப்டேட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் டீலர் பயிலக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதனால் எல்லாருமே வந்து நீங்கள் இந்த வீடியோ வந்து ஒரு 3 times, 4 times உங்களை பார்த்து கேளுங்க. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு பயனுள்ளதாக அமையும். ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப எல்லாமே வந்து எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் இருந்திருக்காது அப்படின்னு சொல்லுவீங்க. அதுக்காக தான் நாங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி 200 கொஸ்டின் மேலே வந்து உங்களுக்கு கொஸ்டின் வித் ஆன்சர் நாங்கள் அப்டேட் பண்ணிக்கோம். இதை நீங்கள் போகும்போது ஒரு 1 or 3 times மேலே நீங்கள் கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும், ஈஸியாகவும் இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தாப்பில் டிஎல் சம்மந்தமாக அப்டேட் பண்ணுற வீடியோ எல்லாம் டேரெக்டாக கிடைக்கும். நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய கொஸ்டினுடைய ஆன்சர் கீ நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.